ஜனாதிபதி கோட்டபயவின் அதிரடி உத்தரவு. எரிபொருள் வெளியேற்றத்தில் உடனடி கவனம் செலுத்துக, அமைச்சரிடம் அவசர கோரிக்கை. இலங்கையில் சர்ச்சையில் சிக்கிய பிரபுவின் மகன் திடைமறைவில் நடந்தது என்ன? கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் தேர்தல் ஆணைக்குழு. இலங்கையில் திடீரென அதிகரிக்கும் கோவிட் மரணங்கள், சுகாதார பிரிவு எச்சரிக்கை. வெனிந்து ஹசரங்காவிற்கு கோவிட் தொற்று உறுதி. போராட்டக்காரர்கள் மற்றும் வேலை நிறுத்தம் செய்பவர்கள் மீது தடியடி மற்றும் கண்ணீர் புகை பிரயோகிக்க வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உத்தரவு பிறப்பித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவிற்கு ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். எந்த ஒரு நபருக்கும் தாம் விரும்புவது போன்று ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு இடமளிக்குமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்கள் தொடர்பில் மக்கள் தீர்மானம் எடுத்துக் கொள்வார்கள். ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் மற்றும் போராட்டம் நடத்துபவர்களுக்கு எதிராக போலீஸ் நடவடிக்கையொன்று மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் சரத் வீரசேகர அமைச்சரவையில் கேட்டுக்கொண்ட போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் மற்றும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், தொடர்ந்தும் அவர்கள் வேலைநிறுத்தம் மற்றும் போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் எனவும் அமைச்சர் சரத் வீரசேகர அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். ஒன்று அல்லது மூன்று மாதங்களுக்கு இடையில் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையிலான யோசனை திட்டம் ஒன்று பெட்ரோலிய வளக்கூட்டு ஸ்தாபனத்தினால் எரிசக்தி அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. உலக சந்தை விலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் விலையில் மாற்றங்களை செய்யும் வகையில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 1 லிட்டர் டீசல் 50 ரூபாவும் 1 லிட்டர் பெட்ரோலின் 17 ரூபாவும் நட்டம் ஏற்படுவதாக பெட்ரோலிய வளக்கூடு ஸ்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். உடனடி விலையேற்றம் குறித்து கவனம் செலுத்துமாறு அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக சந்தை விலை ஏற்றிறக்கங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட கால அவகாசங்களின் அடிப்படையில் விலை மாற்றம் செய்வதற்கு அனுமதி அளிக்குமாறு அமைச்சரிடம் கோரப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட அதிசொகுசு கார்களின் ஏல விற்பனை திடீரென நிறுத்தப்பட்ட பின்னணி குறித்து சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பிரபு ஒருவரின் மகன் மற்றும் மோட்டார் ஓட்டப்பந்தய வீரரின் அச்சுறுத்தல் காரணமாக இந்த ஏல விற்பனை நிறுத்தப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் ஆவணங்களின் பிழைகள் மற்றும் வாகன உதிரி பாகங்களின் குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ஆவணங்கள் புதுப்பிக்கப்பட்ட பிறகு ஏலம் நடத்தப்படும் எனவும், உரிமையாளர் இல்லாத இந்த சொகுசு வாகனங்களின் பாகங்களை காணவில்லை எனவும் சுங்கப்பிரிவினர் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். திரைமறைவில் நடத்தப்பட்ட மோசடியின் பின்னாலுள்ள 2 பிரபலங்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் தகவல் வெளியிடப்படும் எனவும் கொழும்பு ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளன. தேர்தல் முறை தொடர்பில் சகல கட்சிகளுடன் தேர்தல் ஆணைக்குழு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி எதிர்வரும் 24ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அடுத்து வரும் தேர்தல் எந்த முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை முன்வைக்க உள்ளனர். இலங்கையில் கோவிட் நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதாகவும், இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் பிரதிபணிப்பாளர் நாயகம் மருத்துவர் ஹேமந்த் ஹேர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் முதியவர்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் வைரசால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானவர்கள் அறிகுறியற்றவர்களாக இருப்பதால் தங்கள் வீடுகளில் உள்ள வயதானவர்களுக்கு வைரஸை கொண்டு செல்லும் போக்கு இருப்பதாகவும், நாள்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதானவர்கள் வைரசால் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் அவர் கூறியுள்ளார். கோவிட் அறிகுறிகளை காட்டாமல் ஆரோக்கியமான நபராக சமூகத்தில் உள்ளவர்களில் சிலரை தெரிவு செய்து கோவிட் பரிசோதனை செய்து தொற்றாளர்களை அடையாளம் காண முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அணியின் நட்சத்திர சகலத்துறை ஆட்டக்காரர் வனிந்து கசரங்காவிற்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. இலங்கை அணி தற்பொழுது ஆஸ்திரேலியாவிற்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இலங்கை அணியின் வீரர்களான குசல் மெண்டிஸ் மற்றும் பினுர பெர்னாண்டோ ஆகியோருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியிருந்தது. இந்த நிலையில் வனிந்து கசரங்காவும் கோவிட் தொற்றுக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இன்றைய தினம் நடைபெறவுள்ள ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3வது 20 போட்டியில் வனிந்து பங்கேற்க மாட்டார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் நடைபெற்ற IPL ஏலத்தில் வனிந்து கசரங்காவை ராயல் சலஞ்ச் பெங்களூர் அணி 10.75 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.